அந்த காலத்தில் மூணாம் நூற்றாண்டுக்கு முன்னாலே நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சமணர்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. அதை சொல்றேன், அதனாலதான் இதுக்கு மொட்டை அடிக்கிறது. மத்தனே சாப்பிடாம சுத்தமா இருந்த சைவ பெருமக்கள் நகரத்தார்கள். இன்னைக்கு எங்க எங்க போட்டு என்னது செட்டிநாடு ஹோட்டல்னு போட்டு மத்தனா வியாபாரம் இவங்க சமணத்தில இருந்தாங்க. திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. மாணிக்க வாசகம் பெருமான் திருவம்பாவை பாடி மார்கழி மாசம் அங்க இருக்கிற சமயம் இந்த மாணிக்க வாசகத்தை அந்த திருவாசகத்தை இந்த நகரத்தார்கள் அத்தின பேரும் நாங்க எல்லாம் சமணத்தை விட்டுட்டு சைவத்துக்கு வர்றோம் சொன்னாங்க. எல்லாம் சமணத்தை விட்டுட்டு சைவத்துக்கு வர்றோம். சிவபெருமானுக்கு ரொம்ப புண்ணியமான கடவுள். அவரு கேட்டாரா, நீங்க சைவத்திலே இருப்பீங்களா? அங்க இருந்து வந்தா போல இங்க இருந்து அங்க போயிருவீங்களா? இந்த கட்சி மாறினவனை இன்னைக்கு நம்புறான், இன்னைக்கு மாறுவான், நாளைக்கு அங்க இருந்து அடுத்ததுக்கு மாறுவான். கேட்டா தாய் வீட்டுக்கு வந்து விட்டே இருப்பான். அது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்களா, இந்த திருவண்ணாமலை பெருமான் மேல சத்தியம், மேலே எரியக்கூடிய தீபத்தின் மீது சத்தியம், நாங்கள் எந்த காலத்திலும் சைவத்தை விட்டு மாற மாட்டோம் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. சத்தியம் எப்படி பண்ணி கொடுத்தாங்க தெரியுமா? திருவண்ணாமலை மாதிரி ஒரு மாவளக்கில பண்ணினாங்களாம், அதுல தீபம் மாதிரி திரிய போட்டு ஏத்துனாங்களாம். இப்ப புரியுதா? அதை எடுத்து சத்தியமாக எங்க மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறார், தீபத்தை ஏற்றி கும்பிட்டு தீபத்தின் மேல சத்தியம் பண்ணி முழுங்கிட்டாங்களாம். இதுதான் எழு எடுக்கிறதுக்கு தொடக்கம். பிள்ளையாருக்கெல்லாம் முன்னாலையா இது? இது அதுக்கு முன்னாலையா சத்தியம் பண்ணியாச்சு. தாய்மார்கள் நகரத்தார்கள் அத்துணமே பின்னால ஒரு வரலாறு எல்லாரும் சொல்லுவாங்க. இழை எடுத்தால் அந்த தாலி பாக்கியம் நன்றாக இருக்கும், தாலியினுடைய இழை கூடும் அப்படின்பாங்க. அப்ப எதுக்கு ஆண்கள் எடுக்கணும்? அது எடுத்தா பத்தாதா? அதனாலதான் இந்த மாணிக்க வாசகர் வரலாறு செய்து அன்னையில இருந்து இவர்கள் திருவாசகத்துக்கு ஆட்பட்டார்கள். சிவலிங்கத்தை வச்சு கும்பிடுற மாதிரி திருவாசகத்தை வச்சு கும்பிட வேண்டும் அப்படிங்கிற பழக்கம் இவங்களுக்கு வந்தது. திருவாசகத்தை இங்க தேவகோட்டையில சீனாராமன்னமான சின்னப்ப செட்டியார் இவங்க பங்காளி. அந்த புண்ணியவான் 1943 மாடலிங்க ஆசாரி அப்படின்னு ஒருத்தரை வச்சு 658 திருவாசகத்தையும் தங்க ஏற்கனவே எழுதி வீட்டில பூஜை பண்ணார். இன்னைக்கு அந்த தங்கை எடுத்து அவங்க பூஜை பண்றாங்க. திருவாசகம் சிவபெருமான கும்பிடுற மாதிரி நாட்டு கோட்ட நகரத்தார்கள் திருவாசகத்துக்கு வாழ்க்கைப்பட்டார்கள். அன்றையில இருந்து இந்த பழக்கம் ஆரம்பிச்சு காவிரி கும்பகோணத்துக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மரகத விநாயகர் வழிபாடு வந்துச்சு. மரகத விநாயகர் வழிபாடு வந்ததுக்கு அப்புறம் மாணிக்க வாசகர் காலத்துல பிள்ளையார் வழிபாடு கிடையாது. அதுக்கப்புறம் வந்தது. வந்ததுக்கு அப்புறம் பிள்ளையார் ஒன்று ஆரம்பிச்சு கார்த்திகையில தீபம் பார்த்தாங்க. கார்த்திகை தீபத்தில இருந்து 21 நாங்க விரதம்னா எப்படி தெரியுமில்ல, பூரா பட்டினி கிடக்கிறது ராத்திரி ராத்திரி ஒருவேளை சாப்பிடுறது. 21 விரதம். இந்த இலங்கை யாழ்ப்பாண தமிழ் மக்கள் இன்னைக்கு அந்த விரதத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. சில பேர் சாப்பிடாமலே ராத்திரிக்கு சாப்பிடுறாங்க. 21 பட்டினி. 21 மரகத விநாயகரை வச்சு அவருக்கு 21 வகை பலகாரம் பண்றது. 21 வகை பலகாரம். அப்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இக்கவரை நக்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவத்துவனை இளநீர் பண்டெச்சி பயரப்ப வகை பச்சரிசி விட்டு விடறி பழமிடிப்பல் வகை தனி சிற்கடலை பட்சணம் என கொள்ளும் விக்கின சமர்த்தன் என்னும் அருளாடி அருணகிரிநாதன் வர 21 சொல்லவா? இக்கு இக்குனா கரும்பு, இக்கு வனம்னு இங்க ஒருத்தர் வந்து பெரிய கவிஞர் கரும்பீசர் பேரு. அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்பு நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில். என்ன வண்டு எச்சில்? தேன்.
ಹೆಚ್ಚುತ್ತಾನೆ. ಪಂಡು ಸೇರ್ತದೇನೆ ಮನುಷ್ಯ ದಿರುಬಿಟ್ಟ ಇಕ್ಕವರಿ ನಂಕನಿ ಹೆಚ್ಚುತ್ತ ನೈ ಎಳ್ಪುರಿ ಅವರ್ ತುವರಿ ಇಳನೀರ್ ವಂಡೆಚ್ಚಿಲ್ பயறு அப்ப வகை பச்சரிசி விட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை இடிச்சு பண்றபடியாராம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை எத்தனாச்சு இக்கு அவரை நற்கதிகள் சர்க்கரை வறுப்புடன் எழுப்பதி அவர் துவரை இடறி வண்டெச்சில் பயலு அப்ப வகை பச்சரிசி வெளரி படம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை மச்சன மெனக்கொடு விக்கின சமர்த்தனேனு மருளாடி வெண்ப குடிலச்சடில விற்பர பரம்பரது வித்தக மறுப்புடைய பெருமாளே அன்னகிரிநாத சுவாமி பக்கரி விசித்திரமணி பொக்கர நகித்த நடை அதுல பாடல இருபத்தோரு நகர் பலகாரம் வச்சு பிள்ளையாரை முன்பற்று பிள்ளையாரே எங்களுக்கு அறிவை கொடுக்கணும் ஞானத்தை கொடுக்கணும் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் வெள்ளை கும்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த கிடைக்கணும் வேட முகத்து விநாயகர் பாட்டு மிகுத்து வரும் வெற்றி முகத்து வேலவனை தொழ புத்தி மிகுத்து வரும் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கார்த்திகை தீபத்தில் ஆரம்பிச்சு இருபத்தோரு நாள் விரதம் இருந்து சஷ்டி திதியும் சதக நட்சத்திரமும் சேர்ற அன்னைக்கு இந்த பிள்ளையார் நோன்பும் பட்டினத்தில் தொடங்கியது. இன்றைக்கு சிங்கப்பூர் வரை அமெரிக்கா வரை வளர்ந்திருக்கிறது. பிள்ளையார் நோன்புட்டால் எல்லாம் கிடைக்கும், ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் கிடைக்கும். கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கா கல்யாணம் கிடைக்கும். இல்லை சார் பையன் தான் இருக்கா ரொம்ப நாளாக கல்யாணம் வாங்கினேன் அப்படிங்கிறீங்களா கல்யாணம் நடக்கும். ஏன் தெரியுமா, இந்த கல்யாணம் நடக்கணும்னா பிள்ளையார்கிட்டையும் ஆஞ்சநேயர்கிட்டையும் தான் போகணும். அது ரெண்டும் தான் கல்யாணம் பண்ணிக்காத பிரம்மச்சாரி. கல்யாணம் பண்ணிக்கிட்ட சாமி கிட்ட போனா ஏ நானே வெறுப்பாக நீயாவது நிம்மதியாகிற ஆசிர்வாதம். அதனால யார்கிட்ட கேட்கணும், ஆஞ்சநேயர் வாழ்ந்த பொட்டு வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, பொட்டு வச்சு அதுக்கு வாழ்ந்த வைக்கிறாங்க, எத்தியில வைக்க வேண்டியதானே. சிவபெருமானுடைய அம்சம் ருத்ர அம்சம் ஆஞ்சநேயரா வந்துதான், அம்பாள் பராசக்தி அதுல வாலா வந்தான். வாழ்ந்த பொட்டு வைக்கிறோம்னா அம்பாள் பராசக்தி நெத்தியில பொட்டு வைக்கிறோம்னா அர்த்தம். பொட்டு வச்சு முடிக்கிறதுக்குள்ள கல்யாணம் ஆகும் நடந்துட்டு பிள்ளையாரில் ஆரம்பிச்சு ஆஞ்சநேயருக்கு முடிக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளையார் சார் நோன்பு ஒன்று சொல்றேன், வேற எந்த ஜாதிக்காரர்களும் இதை இப்படி கொண்டாடுறது இல்லை. நம்ம தான் சிங்கப்பூர்ல தண்டாயுதபாணியுடைய திருவருக்கருணையினாலே நம்ம லயன் சித்தி விநாயகருடைய சன்னிதானத்தில் இளையெடுத்துக் கொள்ளக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கிடைப்பதாக என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய நகரத்தார் சங்கத்தின் பெருமக்கள் நம்முடைய தண்டாயுதபாணி ஆலயத்து பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பு இன்னைக்கு சன்னிதானத்துல எனக்கும் கிடைச்சது. அதற்காக விநாயக பெருமான் திருவடிகளை வணங்கி வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். Thank you.
అక్షరమ్మ కీకరిషే ఓం 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 జ్ఞాయ నమః ఓం విష్ణు రాజాయ నమః